எஸ்டர்டே எண்ட் ஆஃப் இயர் கூட ஒரு விஷயம் கிளியராக சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டியோடைய இந்த ஒரு டெய்லி ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஸ்டக் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் சிம்பிளாக உங்களோட அனலைஸ் சிம்பிளாகவும் அண்ட் தென் டிஸ்பிளினாகவும் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். சேம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஆப்ஷனில் ஏழை மணியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரே ஒரு லெவல் மட்டும் தான் கொடுத்துருந்தேன், இந்த 19,520. அதுக்கு மேலே இருந்தால் புல்லிஷு, கீழே இருந்தால் பேரிஷ் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கிவ் அ 11 கீழே சஸ்டெயின் ஆனதுனால புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 520 லெவல் சொல்லியிருந்தோம், 520 லெவல் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. தாராளமாக நம்ம இந்த இடத்துல பீக் அதில் எடுத்தோம். ஸோ நம்மளுக்குடைய ஸ்டாப்லாஸ் இங்கே வைக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ரிஸ்க்குங்கிறது இவ்வளோ தூரம் தான், பட் ரிவார்டுங்கிறது மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம எப்பயுமே அடிக்கடி மென்ஷன் பண்ணுறது. எப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரேட் அமையுதோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக என்ட்ரோ பண்ணிடணும். இன்றைக்கோட அனாலிசிஸ் அது மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஈவன் பேங்க் நிஃப்டியோ ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸோ கொடுக்கல, வெறும் நிஃப்டியில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். நீங்கள் பேங்க் நிஃப்டி கூட நீ கம்பேர் பண்ணி பாருங்கள், பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணக்குள்ள நிஃப்டி தான் இன்றைக்கி நல்ல மொமெண்டம் கொடுத்தது. ஸோ அதனால் ஸ்டில் இந்த நிஃப்டியோட டெய்லி ரேஞ்சை பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் தென் நாளைக்கு எக்ஸ்பைரி, யூஸ்வலாக இந்த வீக் ஃபுல்லாகவே எக்ஸ்பைரி இல்லை, இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணல, அதே 200 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. ஸோ அதனால் பிக் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 500 மேலேயும் இந்த 300 கீழேயும் வந்து நிறையா ஷார்ட் செல்லர் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் பெருசாக பொசிஷன் மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. அன்லஸ் ஆர் அன்டில் இன்றைக்கி ஈவினிங் யூஎஸோடைய சிபிஐ டேட்டாவும் இந்தியனுடைய சிபிஐ டேட்டாவும் வருது, அதை மார்க்கெட்டை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் போயிடும். எதிர்வே நான் இந்த டேட்டா பிரேக் பண்ணுதோ அப்படி இல்லை, நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் பிரேக் பண்ணாலும் சரி, நாளைக்கு நம்மளுக்கு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஆகணும். சேம் அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு. கன்சால்டேஷன் ரேஞ்ச் எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சோ அதே ஹைட்டுக்கு மார்க்கெட்டிங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ அச்சீவ் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ நான் இந்த டோஜி கேண்டில் ஃபார்மாக கூட சொன்னேன், ஃபர்தராக புலிஷ்னஸ் இந்த கேண்டிலோட ஐயை பிரேக் பண்ணக்கப்புறம் தான் சொன்னேன், மார்க்கெட்டெல்லாம் அந்த ஐயை டெஸ்ட் கூட பண்ண முடியல. அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 4 வந்து ரெகுலர் கேண்டில் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன். ஸோ மார்க்கெட்டோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி ரெட் கலர் கேண்டில் முடிஞ்சிச்சு. ஸோ க்ளோஸ் இங்கே இருக்குது, பட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் கேப்பாக ஓப்பன் ஆகி அண்ட் தென் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிட்டு ஃபைனலாக மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து ரெட் கலரில் க்ளோசிங் வச்சுருக்கு. நெக்ஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா பெரிய கேப்அப் தான், மார்க்கெட் மேலே போச்சு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் டேவும் அதே பேட்டர்ன் தான், க்ளோசிங் இங்கே சார் இன்றைக்கி கூட கேப்அப்பாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் லோவர் ஆகிடலாம் க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கேப்அப்போ ஓப்பன் ஆகுது, பட் கேப்அப் நிலைக்கல, கண்டினியூஸ் ரெட் கலர் கேண்டில், மார்க்கெட் கேப்பப்போ ஓப்பன் ஆகி லோவர் ஹேண்டில் க்ளோசிங் வைக்குது. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் நிஃப்டி மேக்ஸிமம் இந்த 19,300 பிரேக் பண்ணிட்டு கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எப்பன்னு தெரியலங்கிறதுனால தான், அது ஐ மீன் எப்பன்னு தெரிலன்னா இந்த எக்ஸ்பீரியா நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன் தெரில. ஸோ அதனால தான் நம்மளுடைய பொஸ்டல் கால் கூட பார்த்திங்கன்னா 19,300 புட்டாஸ்னு நெக்ஸ்ட் வீக் சீரீஸில் வாங்கி தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டில் மொமெண்டம் இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான், அண்ட் தென் எக்ஸ்பைரிக்கான ட்ரேட் ஸ்டில் அதே தான், செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் தான். இன்றைக்கி கூட மார்க்கெட் மேலே போச்சு, இந்த இடத்துல தான் செல் பண்ணோம், ஸ்டாப்லாஸ் இங்கே தான் வச்சோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ரிஸ்க் வாட் ட்ரேட் தெரியும். ஸோ இதே மாதிரி ப்ராப்பரான ரிஸ்க் வாட் ட்ரேட் கிடைக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், பட் புட் ஆப்ஷனை பிளைண்டாக பை பண்ணக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வர விட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் இன்றைக்கி வர சிபிஐ டேட்டா மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அண்ட் தென் நாளைக்கு மார்க்கெட் பெருசாக கேப்அப் ஆர் கேப்டவுனாக ஓப்பன் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக இன்ட்ராடேக்கு என்ன லெவலுங்கிறத எப்பயும் போல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணி பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மட்டும் சந்திப்போம், மகிழ்ச்சி.